அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய பெயர் அஜித். என்னுடைய பழைய பெயர் தமிழரசன். நான் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். படிச்சிருக்கேன், பிஇ சிவில் முடிச்சிருக்கேன். சின்ன சிறு வயதுலேருந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து கடவுள் நம்பிக்கை இருந்தது. அதுக்கு மேலே எனக்கு வளர வளர அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிது. அது ஏன் எதனாலன்றது எனக்கு தெரியல. நம்ம இப்போ வாழக்கூடிய உலகத்தில் அது நிச்சயமாக அது வந்து பெரிய விஷயமெல்லாம் எனக்கு தெரியல. சாதாரண விஷயம்தான், அது கண்டிப்பாக குறையும் தான். யாருக்கு இருந்தாலும் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இருந்தது, இருந்துச்சு, இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இது இங்கே வர இப்போ நாங்கள் படிக்கக்கூடிய தவா சென்டருக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிந்தனை இருந்துச்சு. அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ரெகுலராக எல்லா மதத்தையுமே பார்த்தோம், இந்து மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவம், முஸ்லீம், புத்தம், எல்லா மதத்தையுமே பார்க்க ஆரம்பித்தேன். மாதத்தில் இஸ்லாம் ஓரளவுக்கு எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கான வாய்ப்பு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வரும், தினமும் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வந்துடும். அப்போ ரெகுலராக பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்தது தான் அது. இப்போ உதாரணத்துக்கு, இந்து மதத்தில் வரக்கூடிய பகவத்கீதையில் ஒரு வசனமோ இல்லை பைபிளில் ஒரு வசனமோ, மூணு வசனமுமே கொடுப்பாங்க ஒரு பேப்பரில். அதெல்லாம் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்தது. இதை பார்த்து நான் வரல, இது ஒரு சின்ன தாக்கம் தான் எனக்கு உள்ள. நான் குறிப்பிட்ட ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிந்தனை வந்துச்சு. ஏதோ ஏதோ ஒரு தேவனை இழந்த மாதிரி ஒரு பறி கொடுத்த ஒரு 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 திருப்தி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் சொல்லிடலாம் அப்படி ஒன்று. சரி இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அந்த உண்மையான ஒரு இஸ்லாம் நம்ம மீறி அதை எழுதிச்சுன்னு தான் சொல்லணும். இஸ்லாத்தை பற்றி பார்க்கும்போது நிறைய பேர் வெளியில் சொல்லுவாங்க, வெளியில் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை, இஸ்லாமுடைய பார்வை எனக்கு வந்து ரொம்ப தவறாக இருக்குது. அது எதனால் வந்தது, இஸ்லாமில் இருக்கிறவங்களால அந்த இது வந்ததா இல்லை வெளியில் இருக்கிறவங்களால அந்த தோற்றம் உருவானுச்சான்னு தெரியல. ஆனால் இஸ்லாம் சத்தியமாக இருக்குன்றதுக்கான காரணம் நீங்கள் நீங்கள் யாருமே சொல்ல தேவையில்ல, நீங்கள் உணர்ந்தாலே அதை ஈஸியாக ரியலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப இஸ்லாத்தை ஈர்த்தக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓரிய கொள்கை ரொம்ப என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இறைவன் இருக்கும், அவன் தான் இறைவனாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். எனக்கு ரொம்ப அது இருந்தது. அது இஸ்லாம் இஸ்லாத்தில் இருந்தது. ரெண்டாவது சகிப்புத்தன்மை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா சக மனுஷனுக்கு மனுஷன் ஒன்றுமே இல்லை. ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி ஒரு சகோதரத்துவம் இருக்கும், அவங்க யாருக்குமே அந்த ஒரு இது இல்லாமல் போகுது. சகிப்புத்தன்மை ஒரு முன்னப்பினை யாருக்கு தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட ஒரு அன்பு புரட்டக்கூடிய சகிப்புத்தன்மை காட்டக்கூடிய ஒரு மதம் இருக்குதுன்னா அது சத்தியமாக இருக்கும் இஸ்லாம் தான். இதெல்லாம் தோணுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணேன், நம்ம சரி இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும், அதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதாக பார்த்தோம். இப்போ சென்னையில் கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு மூலயமா கண்டக்ட் பிடிச்சது. ஒரு ஃப்ரெண்டு மூலயமா இன்னொன்று சொல்லிட்டு சரி அவர் விழுப்புரத்தில் புதுசாக தாவா சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க சொல்லிட்டு இங்கே வந்தோம். 70 நாள் தாவா சென்டரு. இந்த 70 நாளில் ஓரளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு இஸ்லாமை வந்து நம்ம ஓரளவுக்கு முழுசாக கற்றுக்கணுமான்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம போகிற ஒரு பேசிக் கற்றுக்கலாம். முழு விதமாக குரான் அரபியில் ஓத கற்றுக்கலாம். குரான் நான் அரபியில் ஓத கற்றுக்கினேன். ரெண்டாவது சூறாக்கள், துணை சூறாக்கள், சூறாக்கள், துவாக்கள், தொழுகை முறை, இந்த பேசிக் எல்லாமே இந்த ஒரு 70 நாளுக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஒரு பேக் மாதிரி இருக்கும். அத்தனை இந்த 70 நாளில் நம்ம கற்றுக்கலாம். ஒரு மார்க்கத்தை பற்றி ஒரு 70 நாளில் கற்றுக் கொடுக்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ தவா சென்டருக்கு தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. நல்லா அது நான் ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கலாம். அங்கே இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு அவங்க எடுத்தாங்க ஃபுல்லாக அப்படிதான் சொல்லலாம். அப்புறம் அரபியில் சரளமாக வளர்த்துகளே ஆச்சுட்டாங்க. 2 மாதத்துல ஈஸியாக, 2 மாதத்துல இல்லை, 1 மாதத்துலேயே ஓதில்லாம் அந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப அது ரொம்ப ஒரு சூட்டாக ஒரு இன்வால்வ்டாக எல்லாமே பண்ணுறாங்க ஃபுல்லாக எல்லாமே. அதேமாதிரி அகிதா கிளாஸும் சரி. இஸ்லாத்தை பற்றி யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, இஸ்லாத்தில் இருக்கிறவங்களை விட நான் நல்லா ரொம்ப நல்லா பதில் சொல்லுவோன்ற ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு இருக்குது. அது கண்டிப்பாக விழுப்புரம் தாவா சென்டரில் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு இது வந்தது. அதேமாதிரி இஸ்லாத்தை பற்றி என்னென்ன பார்வைகள் எனக்கும் சரி மற்றவங்களுக்கு நான் வெளியில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாமல் இருந்தேன். இங்கே வந்து தாவா சென்டரில் படித்ததுக்கப்புறம் படிக்காததுக்கு முன்னாடி ஒரு பார்வை இருந்துச்சு, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பார்வை ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. அது வெளியில் இருக்கிறவங்களுடைய பார்வையை விட உள்ளே இருந்து நம்ம பார்க்குற அந்த பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இஸ்லாத்துடைய பார்வை ஒரு அந்த சத்தியமாக இருக்குன்றதை நீங்கள் அதை உணர முடியும் நிச்சயமாக. இது எல்லாருமே நீங்கள்
இஸ்லாம் இல்லாத சகோதர சகோதரிகள் அனைவரும் நீங்கள் அதை அனுபவிக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். நீங்கள் அதை ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நம்ம கடவுள் எதை கும்பிட்றோம், எதை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நம்மளை பற்றி யோசித்தாலே அப்படியே சயின்ஸ் இதே போகிறவங்க கூட சரி, அவங்க சயின்ஸ் இதே யோசித்தாலுமே கூட இது வரைக்குமே ஒரு சொல்யூஷன் கிடையாது. பிறப்பு இறப்புக்கு அந்த இடையில இருக்கிற வாழ்க்கையை மட்டும்தான் சயின்ஸ். அதுக்கு முன்னாடியே பின்னாடி எதுவும் இது வரைக்கும் எந்த ரெசல்யூஷனுமே நமக்கு கிடைக்கல. அதை உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக கேள்வி எழுதும். அந்த கேள்வி எழுதுறதுக்கான பதிலை நீங்கள் உணர்ந்து தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான மார்க்கம் நிச்சயமாக இஸ்லாம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கான பதில் குரானில் இருக்குது. நிச்சயமாக நான் அப்படி தான் ஓடுவேன் நான். அதேமாதிரி நீங்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய பார்வை வெளிப்பார்வையே யோசிக்க கூடாது, பார்க்கக்கூடாது. நான் அப்படிலாம் பயங்கரமாக யோசிச்சு அப்படிலாம் நினச்சேன். நான் உள்ளே இருந்து பார்க்கும்போது அது இஸ்லாம் வேறு, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு மதம் நினைக்கிறேன் நான். மதன்றது கடை தப்பு, அது மார்க்கம் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமாக நமக்கு ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ண வைக்கும், உணர வைக்கும் அது. ஏன்னா நான் தான் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு டைப். வீட்டில் கூட யார்கிட்டையும் நான் வாயை திறந்து ரொம்ப பூச்சப்பட்டு பேச, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டும்தான் பேசுவாங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டேன். அது ரொம்ப நாள் பழகினா மட்டும்தான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்பேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு திருப்தியாக ஒரு உணர வைக்கும் ஒரு. ஏன்னா நான் ரொம்ப பூச்சப்படுவேன், நான் ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப ப்ரைவசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அந்த மாதிரி தான் கேரக்டர் இருக்கும், நான் அப்படி தான் இருப்பு இருக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரியான ஒரு இதுதான் நான். அப்படி இருக்கும்போது அந்த மத ரீதியாகவும் சரி, நான் அப்படி தான் யோசிச்சேன் நான். இதுக்கு முன்னாடி இருந்த மதம் இந்து மதத்தில் இருந்தேன், நான் அப்படி கூட தான் அப்படி தான் யோசிப்பேன். கடவுளுக்காக ஏன் அப்படி இருக்கணும், தன்னை ஏன் அப்படி வர்த்திப்பேன், கடவுள் நம்மளுக்கு வர்த்திக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாரு. அப்படி நினைக்கிறது ஏன் நமக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. அது இஸ்லாத்தில் நமக்கு அந்த எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. அப்போ தான் நினச்சேன் ஒரு உருவாக உருவாக்கப்பட்டதாக இருக்குமா மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை இருக்காது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தூதரை வந்து சொல்லிட்டு போகிறாருன்னா அவர் மட்டும்தான் இஸ்லாத்துடைய தூதர்னு கிடையாது. 5000 வருஷம் 10000 வருஷம் உலகம் தொன்றை காலத்திலேருந்து நமக்கான ஒரு வழிகாட்டுதல் இருக்குது அதில் ஃபுல்லாக இஸ்லாத்தில். அதை நிச்சயமாக நீங்கள் உணர முடியும். அது எப்படி நம்ம சொல்கிறதுன்னா, அதை அனுபவிக்கும் போது அது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குங்க. அது எப்படி எனக்கு இன்னும் சொல்கிறதுனா சரியான வார்த்தையே எனக்கு கிடையில. ஆனால் அதை அனுபவிச்சு சந்தோஷத்துக்கான வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கிறேன் நான். அதை எப்படி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதும் கூட எனக்கு அந்த வார்த்தை கிடைக்கல. ஆனால் அது நீங்களும் அந்த சந்தோஷத்தை அந்த ஒரு இது அந்த ஒரு ஃபீலை நீங்கள் அனுபவிக்கணுன்றதாக சொல்கிறேன். இஸ்லாத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் நினைக்கணும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதை பண்ணிட்டுருக்குறோன்றத அந்த கேள்வி உங்களுக்கு எழுந்தாலே, கேள்வி எழுந்தாலே போதும், அதுக்கான பதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக அது நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு நான் இதுவை கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நிச்சயமாக இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் நிச்சயமாக அதை நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். சத்திய மார்க்கம் எதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விழுப்புரம் தாவா சென்டரில் படித்ததுக்கப்புறம் எனக்கான ஒரு வழிகாட்டுதல் ஒரு வழி ஏற்பட்டுச்சுன்னு நான் நம்புகிறேன். கிடைச்சிருக்குன்னு நான் எனக்கு புரியுது, தெரிஞ்சிருக்கேன். ரெண்டாவது இங்கே நல்ல அருமையான கிளாஸ் எல்லாமே நடக்குது. நீங்கள் இங்கே எங்கேயுமே சரி இஸ்லாம் இல்லாத சகோதரிகள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ இருக்கட்டும், உங்களுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கான இது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு அனைத்துமே இருக்குது, நீங்கள் தெரிஞ்சு ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லோரும் நேர்வழியில் ஏதாவது கிடச்சி நேர்வழியில் போகணுன்றது தான் எங்களுக்கு ஆசை. அதுக்கான இது நல்லா கிட்ட பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.